இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மரோட SFRA டெஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். SFRA இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்வீப் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனலைசிஸ். இந்த டெஸ்ட் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, வைண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் இன்டர் டென் ஷார்ட் உள்ள டென் டு டென் ஷார்ட் ஆச்சுன்னா வைண்டிங் அண்ட் கோர் எர்த் ஃபால்ட், லூசன் ப்ரோக்கன் கிளாம்ப் அண்டு கனெக்ஷன், உள்ள கிளாம்பில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை தெரிஞ்சதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மேனுஃபேக்சர்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்கிட்டு வரும்போது வர வழியில் ட்ரக் வழியாக கொண்டு வரும்போது வரையில் ஸ்பீட் பிரேக்கர் இல்லை ஏதாவது டிஸ்டர்ப்னால உள்ள வைப்ரேஷன் ஆகி வைண்டிங் டோட்டல் கோரை வந்து சாஞ்சு சாயறது, இல்லைன்னா வைண்டிங் டென் டு டென் இன்ஸ்ட்ரூஷன் பாருங்கள், அந்த இன்ஸ்ட்ரூஷன் வந்து லூஸ் ஆகி கீழே விழுந்து டென் டு டென் ஷார்ட் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து இதை தெரிஞ்சிக்கலாம். ஃபேக்ட்ரியில் ரன்னிங் ஆகிற டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ஹெவி ஷார்ட்னால உள்ள கோர் ஹீட் ஆகி ஏதாவது ப்ராப்ளம், இல்லைன்னா வைண்டிங் டு வைண்டிங் வந்து ஹீட் ஆகி ஒட்டிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இந்த டெஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஒரு கனெக்ஷன் ஒர்க்கிங் ப்ரின்சிபல் பார்க்கறதுக்கு முன்னாடி RLC என்னென்னு தெரிஞ்சுக்கணும். R மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், L மீன்ஸ் இண்டக்டன்ஸ், C மீன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். இந்த மூன்று ப்ராப்பர்ட்டியும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் இருக்கும். ஆர் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லா மெட்டீரியலும் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், காப்பர் அலுமினியம் அயன் எல்லாத்துலேயுமே ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, அதேமாரி இண்டக்டன்ஸ் எந்தெந்த காயில் டைப்பில் வந்து அதில் இண்டக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ரெண்டு கண்டக்டர் நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து அது கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேங்க் வந்து இன்னொன்று கண்டக்டர், நடுவில் வந்து டைஎலக்ட்ரிக்காக ஆயில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது கெப்பாசிட்டி மாதிரி, அதாவது பிக்கப் பேரட்டில் கெப்பாசிட்டி மாதிரி ஆக்ட் ஆகும். ரைட்டா, அதே மாதிரி ரெண்டு கண்டக்டர் நடுவில் இன்ஸ்டியூஷனுக்கு அதுவும் கெப்பாசிட்டி மாதிரி ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் 1 ohms, இண்டக்டன்ஸ் 0.5 mH, கெப்பாசிட்டன் 20 pF. ஓகே, ஸோ SRF அனலைசர்லேருந்து நம்ம 10 volt 20 kW இதில் கொடுக்குறோம். நம்ம கொடுக்கும்போது அதோட அவுட்புட் கிராஃப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இதில் வந்து நான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன், 20 pF 5 pF நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கு அதே சேம் இன்புட் தான் கொடுக்குறேன், சேம் இன்புட் கொடுத்த உடனே அதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ தோனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மர் இன்டர்னல் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்குதுன்னு. ஓகே, இது டிரான்ஸ்ஃபார்மர் ட்ராயிங்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் SFRA அனலைசரை கனெக்ட் பண்ணுறேன், ஷோஸ்லேருந்து புஷ்ஷுக்கு கனெக்ட் பண்ணணும், ரெண்டாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதுக்கு இதுலேருந்து அதே புஷ்ஷில் கனெக்ட் பண்ணணும், எனது மெஷர்மெண்ட் பாயிண்ட்லேருந்து அடுத்த புஷ்ஷில் கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ஷன் வந்து ஒரு வைண்டிங்லேயே இருக்கணும். ஓகே, ரெண்டாவது வந்து கிரவுண்டை வந்து பாடியில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த டெஸ்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் டெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதோட அவுட்புட் கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வரணும் வச்சுங்க, ட்ரக் வழியாக மேனுஃபேக்சர்லேருந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வரோம். வர வழியில் நிறையா ஸ்பீடு பிரேக்கர் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வைண்டிங் இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடுதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது போகும் அதோட கெப்பாசிட்டன்ஸ் சொன்னால் டேங்கும் காயிலும் பிட்டியும் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் வேரி ஆகும். ஓகே, ஏன்னா அதோட கேப்பு பாருங்கள், கேப் கம்மியாகிடுது இப்போ. ஸோ அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேரி ஆகிடுது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஃபேக்ட்ரி கொண்டு வந்து அந்த டெஸ்ட்டு SFRA டெஸ்ட் நம்ம பண்ணும்பொழுது அதோட கிராஃப் ரிப்போர்ட்டை வந்து வேறு மாதிரி இருக்கும். மதர் ரிப்போர்ட்டும் இந்த ரிப்போர்ட் வேறு மாதிரி, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் உள்ள ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்குன்ட்டு. ஓகே, அதே அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸும் டிஸ்டர்ப் ஆக சான்ஸ், வைண்டிங் டு வைண்டிங் அந்த ஸ்பேஸை விழுந்து ரெசிஸ்டன்ஸ் இப்போ வேரி ஆகும்போது அதோட அவுட்புட் கிராஃபும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரெண்டு கிராஃபும் சேமாக இருந்து தான் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா வேரி ஆச்சுன்னா ஏதோ இன்டர்னலி ஏதோ ப்ராப்ளம் ஆகிருந்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் அதை நம்ம செக் பண்ணி ஆகணும். இந்த SFRA டெஸ்ட் வந்து ஹை கெப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. சுமால் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து நம்ம மேக்னெட்டிக் பேலன்ஸ் டெஸ்ட் நம்ம தெரிஞ்சிடும். SFRA நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு வைண்டிங்கும் தனித்தனியாக கனெக்ட் பண்ணும். ஓகே, அதேமாதிரி ஸ்டாரில் வந்து ரெட் டு நியூட்ரல், எல்லோ டு நியூட்ரல், ப்ளூ டு நியூட்ரல் நம்ம கனெக்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி SFRA டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது அதோட கனெக்ஷன்ஸ்லாம் வந்து எந்த லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு கனெக்ஷன் லூஸ் ஆகுதுனால தப்பாக காட்டும் உங்களுக்கு ரிப்போர்ட். ஓகே,